என்னது நிவின் போலி மேல பாலியல் குற்றச்சாட்டா? மோகன்லால் ஏன் ஸ்ருதிஹாசன் டான்ஸை பார்த்து அப்படி ஒரு கேவலமான கை ஆக்ஷன் பண்ணாரு? ஃபேமஸான டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ் கூட இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்குவாங்களா? இப்படி ஒட்டுமொத்த இந்திய சினிமாவோட பார்வையை மலையாள சினிமா பக்கம் திரும்பி இருக்கிறதுக்கு காரணம் மீட்டு. கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி வெளியான ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல இதுவரைக்கும் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில எத்தனை பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் ஆளாகியிருக்காங்கன்ற பல திடுக்கிடும் தகவல்கள் இந்த ரிப்போர்ட் மூலியமா தெரிய வந்திருக்கு. இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னா என்ன? 2017ல் மலையாள திரைப்படத்துறையில் ஒரு நடிகை தாக்கப்பட்ட வழக்கு தொடர்பா விமன் இன் கலெக்டிவ் சினிமா அப்படின்னு சொல்லப்படுற WCC ஆர்கனைசேஷன் கேரளா கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களையும் ஜெண்டர் ஈக்வாலிட்டி சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத விசாரிக்கிறதுக்காகவே நீதிபதி ஹேமா அவர்களோட தலைமையில உருவாக்கப்பட்ட கமிட்டி தான் ஹேமா கமிட்டி. இந்த ஹேமா கமிட்டி அவங்களுடைய ரிப்போர்ட்டை 2019 டிசம்பர்லேயே சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது இப்போ August 19, 2024 தான் மக்களுடைய பார்வைக்கு வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் மூலமா மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ள 15 முன்னணி நபர்களோட முகத்திரை கிழிக்கப்பட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிவின் பாலியோட பேர் தான் எல்லாருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. பட வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லி தன்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சதா ஒரு பெண் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைக்கு மாறானதுனோ, எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லைன்னோ, இதெல்லாம் பொய்யை நிரூபிக்க தான் எந்த எல்லைக்கும் சிலர் ரெடியாக இருக்கிறதாகவும் நிவின் பாலி கருத்து தெரிவிச்சிருக்காரு. இப்படி பல முன்னணி நடிகர்கள் மேலேயே பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கும் நிலையில எந்த ஒரு பெரிய நடிகரும் குரல் கொடுக்காம இருக்கிறது மக்கள் மத்தியில பல கேள்விகளை எழுப்புது. அதற்கு உதாரணம் அசோசியேஷன் ஆஃப் மலையாள மூவி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற அம்மா அசோசியேஷனோட தலைவர் பதவியிலிருந்து நடிகர் மோகன்லால் ராஜினாமா செஞ்சிட்டாரு. அதை தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட 15 நபர்களும் தங்களுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இவங்களோட இந்த செயல் ரொம்ப கோழைத்தனமா இருக்குன்னு நடிகை பார்வதி நாயர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நடிகை பார்வதி நாயரோட இந்த தில்லான பேச்சுக்கு நடிகை சமந்தா அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தெலுங்கானா இண்டஸ்ட்ரியிலையும் இதே மாதிரி ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த சர்ச்சைகள் குறித்து முன்னணி நடிகைகளான ரேவதி, ராதிகா, குஷ்பு போன்றவர்கள் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காம பாத்துக்கணும்னு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதிலும் நடிகை ராதிகா ரொம்ப காட்டமா தன்னுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. மலையாள சினிமா ஷூட்டிங் ஒன்றில் ஹீரோயின்ஸ் கேரவனில் ஹிடன் கேமரா வச்சு சில நபர்கள் பார்த்து சிரிச்சிட்டு இருந்ததை கண்டுபிடிச்ச ராதிகா அந்த நபர்களை பயங்கரமாக திட்டியதாகவும் ப்ரொடக்ஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இது போல பல நடிகைகள் ஆக்டர்ஸ் மேலேயும் டைரக்டர்ஸ் மேலேயும் ப்ரொடியூசர்ஸ் மேலேயும் வச்ச குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மையினை நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கான தண்டனையும் பெறப்படும்னு மோகன்லால் குறிப்பிட்டிருக்காரு. இது அவர் பதவியிலிருந்தே பண்ணியிருக்கலாமே, ஏன் ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற கேள்வி இன்னும் பல பேர் மத்தியில் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த குற்றச்சாட்டில் சிக்கின முக்கியமான நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல முன்னணி நடிகர்களை வச்சு டைரக்ட் பண்ண டைரக்டர் ரஞ்சித் அவர்களும், வெந்து தணிந்தது காடு படத்தில் குட்டி பாய் கேரக்டரில் நடித்த நடிகர் சித்திக் அவர்களும், நம்ம வசூல் ராஜா படத்தில் கேன்சர் பேஷண்ட்டாக ஒருத்தர் இறந்து போவார் நடிகர் ஜெயபிரகாஷ் அவர்களும், 5ஆம் படை படத்துல சுந்தர்சிக்கு அண்ணனா கேரக்டர் பண்ணியிருப்பார்ல முகேஷ் அவர்களும் இந்த வழக்குல சிக்கியிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளவோ பரவாயில்லன்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அதுக்காக இதெல்லாம் இல்லைன்னு ஆயிடாதுங்க. தமிழ் சினிமால முன்ன விட இதெல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நடிகை ராதிகா சொல்றாங்க. இந்த மீட்டு பிரச்சனை திரும்பவும் தமிழ்நாட்டில் வெடிச்சதுன்னா யாரெல்லாம் சிக்குவான்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க எக்ஸ்ப்ளோரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் எக்ஸ்ப்ளோரர் தமிழ்.